காலை மட்டிச்சு வச்சுட்டு தான் தூங்குறேன். நெற்று இல்லை வளர்ந்த பிறகு சரி. இப்ப என்னத்து? ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ சொல்லுங்க தாத்தி. வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப அப்படியே தலகீழா மாறி போய்க்கொண்டிருக்கு. நீலக்கூடைக்குள் பெண் குழந்தை. இந்த கூடையெல்லாம் வச்சு கெஸ் பண்ணீங்களே போய் போயிட்டு அதையும் நான் நம்பி நம்பத்தீங்களா? ஓகே, என் வாழ்க்கை அப்படியே தலகீழா மாறி எல்லா ரொட்டீனும் மாறி வேலை செஞ்சுட்டு இருக்கு. தாய்மையை ஏற்றுக்கொள்ளும் தருணம். ஏற்றுக்கொண்டேன், விரும்பி தான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கெல்லாம் ரொம்ப இன்றைக்கு ஏழு நாள் ஆகிடுச்சு. ஏ ஃபேனை திருப்பி வச்சு குளிர் கிளம்பிடுவாங்க. ஆமாம். ஹலோ மக்களி. ஹாய் மக்களி, இருக்கீங்களா? எல்லாரும் சோமா இருக்கீங்க நம்பிக்கையோட. வீடியோ போட வந்தாச்சு. எஸ், நீங்கள சோமா இருக்கீங்க நம்பிக்கையில தான். நாங்கள் வீடியோ போட்டுறது. நாங்கள் மீன்ஸ் நாங்கள் இப்போ மூன்று பேர். முடியலை இன்றைக்கு தான் ரொம்ப. எங்களோட பேபி பவுல் தான் ஏழாவது நாள். செவன் டே கம்ப்ளீட். அதை பற்றி லாஸ்டில் பார்ப்போம். சம்பந்தமான சம்பிரதாயங்கள், அசம்பந்தமான நம்பிக்கைகள், அதில் என்ன பண்ணணும் சொல்லி லாஸ்ட்டில் பார்ப்போம். இன்றைக்கு வந்து பேபி பவுல் இல்லாமல் நாங்கள் இந்த ஏழாவது நாள் சொல்ல போனால் ஒஃபிஷியலாக இன்றைக்கி நாங்கள் வந்து பேர் வச்சிட்டோம். பேர் வச்சாச்சு. ஆமாம், பேர் வந்து அவங்க பெரியவங்க நமக்கு தேவையில்லையா இந்த டைம்ல? வந்து பால் குடிக்க மட்டும்தான் போறேன், மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் தாத்தி தான் வாக்கு வேணும். ஆமா, தாத்தின்றது இவங்க தான். தாத்தி தாத்தி கிட்ட எனக்கிட்ட அது என்னதானோ தெரியல, எனக்கிட்ட அந்த தேவைக்கு மட்டும் வந்துட்டு போயிருது. இருக்குது இல்ல, எப்பயும் ஃபைட்ல தான் போய்க்கு. அட்டாக் மோட் உண்டு தான் மாறுற. போன உடனே சொல்லிச்சு வைக்கிறது. ஆமா, நானும் எவ்வளவு ஒரு நாள் முறைச்சு தான் பாத்துட்டேன். அப்படி என்ன செஞ்சனோ தெரியா. இன்னைக்கு வந்து இவக்கு வந்து கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க இருக்கு. ஆமா, ஹாஸ்பிடல்ல இருந்து வரக்குள்ளே தந்தாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்கன்னு சொல்லி. தைராய்டு FBC தானே, ஃபுல் ப்ளட் கவுண்ட். FBC அடுத்த ப்ளட் குரூப் என்னன்னு தெரிய போகுது. நீ வந்து ப்ளட் குரூப், நீங்க என்ன ப்ளட் குரூப்? ஏய், ஃபர்சியா ஓ பாசிட்டிவ்னு தெரியும். ஏதா இது அடிக்கடி யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஏ பாசிட்டிவ் ஏனோ லைசென்ஸ்ல என்ன இருந்துச்சு. சொல்லாதீங்க. கட்டாயம் போக வேண்டிய நிலைமை. வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் ஒரு ப்ளாக்ல 40 நாளைக்கு வெளியே போக மாட்டேன் அந்த இந்த கதையில காட்சி வெளியே வெயிட்டிங் சொல்லி அப்படி சொல்லிட்டு அதனால என்ன தெரியுது, நாங்களே எதிர்பார்க்கல டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா எல்லா பிள்ளைகளுக்கும் எடுக்கிற டெஸ்ட் தான் அது. சரி, அப்போ நீங்க ஆளை ரெடி பண்ணுங்க. எஸ், நாங்க வாகனத்தை ரெடி பண்றோம், போயிட்டு வருவோம். ஓகே, ஆளை ரெடி பண்ணுங்க. மாடி என்னன்னு சொன்னா, இதுல என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, மகளுக்கும் மாப்பாக்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு. தூங்குறதுல ரெண்டு பேரும் அடிச்சு கொள்ளையலாம், கொஞ்சம் வெளிச்சம் பட்டுறல எழும்பிடும். இந்த நெட்டுக்கு மேலே ரெண்டு மூணு துணி போட்டு தான் மூடி வச்சு தூங்க வைக்கிற. பாப்பா தான் அன்றைக்கு பார்க்குறேன் கொஞ்சம் வெளிச்சம் பட்டு இப்படி முகத்தை வச்சுட்டு தூங்குது. பாப்பாவும் அதே தான், முகத்துக்கு என்ன சரி போட்டுட்டு தான் தூங்குற கொஞ்சம் வெளிச்சம்னு சொன்னான். அதெல்லாம் எவ்வளோ ஒரு இது எனக்கு என்ன சொல்ற மன கஷ்டம். அங்க இருக்கு எனக்கு எட்டாதே. அந்த சன்கிளாஸ் போட்டு பாப்பா தூங்குவாரு, இவக்க கைய வச்சுட்டு தூங்குற தெரிஞ்சு அதுவும் கேட்கும் எனக்கு ஒண்ணு தாங்க. இப்போ ரெடி ஆகும். ஹலோ மேடம், தூங்குவீங்க நீங்க? பேபி பபிள் கம் கேட்டா பேரை சொல்லவே இல்லை. இவங்க பேர் ஆபீஷியலா சொல்லலையே. அதுதான் நம்மளுக்கு, அதுதான் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துக்கோங்க. என் பேரை சொல்றோம் ஏன்னா
கெஸ் பண்ணுங்க நாங்க என்ன லெட்டர்ல வெச்சிருப்போம். ஓ நீ ஒரு கெஸ்ஸிங் ஒன்னு போடுங்க பாப்போம் பேர் என்ன மாதிரி வெச்சிருப்போம்னு சொல்லி. ஓகே பேர் கேர்ள் தானே இப்போ இது ஃபர்ஸ்ட் நேம் வந்து எஃப் ல இருக்குமா ஐ ல இருக்குமா இல்ல சொன்னா எஃப் உம் ஐ உம் இல்லாம காமனா வருதா? பார்க்கலாம். முழு தாயாக மாறிட்டீங்க சத்யா. எஸ் முழு தாயாக மாறி ஏழு நாள். வாங்க மேடம் பாருங்க அட்டிச்சு போட்டு தூங்குது. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? டெஸ்ட்டுக்கு போகணும் டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லி. ஓகே 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 வாங்க 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 வாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க அது தூக்கத்தோடய போயிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ தான் நெப்பி ரெண்டு எழுதுறீங்க அவங்களுக்கெல்லாம் எடுக்க இருக்கு நத்திங். ஓகே சாமான் எடுத்துகிட்டே போவோம். ரெடியா? ஓ நான் ரெடி பண்ணுறேன். அப்படி கையில் கொண்டு போவேண்ணா? நான் கொடுக்குறேன். நீங்கள் மேலே இறங்க கீழே. நான் பேபியோட போகிறேன் நீங்கள் சாமான் வாங்க. ஓகே வட 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 போகிறேன் நீ வாங்க பின்னாடி. இந்த வேல் சுடும் கால வேல் கிளம்புறல்ல அழகு வெயில் வரல பக்கு பக்குன்னு கிளம்பிருமோன்ற. இது வெயில் அடிக்கு சூட போயிட்டு இருக்கும். இப்ப வரைக்கும் ஆள் தூக்கம். இப்போ இந்த பிளட் எடுக்கிறதாங்க கத்தும் எனக்கு ஹார்ட் பீட்டு பக்கு பக்குட்டும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் அடிக்கக்குள்ள என்ன இன்ஜெக்ஷன் பார்த்தேன் பிசிஜி பிசிஜி இன்ஜெக்ஷன் அடிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஆளுக்கு வந்து கணக்கு இல்லை. அது என்ன சார் அசால்ட்டாக டீல் பண்ணி விட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விட்டு அது நேர்த்தனே அது அது நேர்த்தனே அவன் அவனுக்கே போது நான் பேசாமல் இருக்குண்டு என்ன கத்துறீங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க வந்து என்னத்த மாட்டூசி அடிச்சாலும் எனக்கு அவ்வளோதான் ரியாக்ஷன் ஹலோ நிறைய கிடைச்சது லக்கின்னு சொல்லி இப்ப ஆல்தா ஃபுல்லாக தூக்கி திரியிறது ஃபுல்லாகவே பொறுப்பு வந்து இவங்க தான் எடுத்துருக்காங்க. அது எனக்கு பதவியை மாற்றிட்டாங்கம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. இல்லைப்பா இந்த மாதிரி டைம்ல இப்படி இருக்கிறதெல்லாம் வரம் அதெல்லாம் அப்போ நான் சொல்கிறேன். அப்போ இப்படியெல்லாம் ஐஸ் வச்சா தான் இங்கே இல்லை அவங்க எங்க குத்தியது ரத்தம் எடுப்பாங்கன்னு தெரியாதே. நாளைக்கு என்ன டைம் எடுக்கும்? மார்னிங் 10 மாதிரி நாளைக்கு ரிசல்ட் கிடைக்குமெண்டா? நான் நாளைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு இருக்கு. நாளைக்கு போயிடலாம் அப்புறம்.
சரி புள்ளே தாங்க இன்னைக்கு வந்து நல்ல சாக்கு வெளியே போகுது தாங்க தாங்க புள்ளே தாங்க புள்ளே என்ன இப்போ நான் தான் வச்சிருக்கணும் உள்ளே கொண்டு போகணுமோ தெரியா உள்ளே கொண்டு போகணுமோ தெரியா கையில ஊசியால குத்துறாங்க எப்படி பார்க்கல வயிற்ற வயிற்ற கழிச்சதை பார்க்கக்கூடிய கட்ஸ் இருந்துச்சு அவ்வளோ பெரிய கத்தியால் அந்த புள்ளட கையில் சின்ன ஊசியால் குத்துறாங்க அதை பார்க்கல அது அழுது பாவம் கையெல்லாம் பிடிக்க கத்துல கையை பிடிச்சதுதான் கத்தவே இல்லை ப்ரொசீஜர்ஸ் பாருங்க என்ன ஆள் இது எடுத்தாச்சு என்ன தெரியுமா அப்படி கத்திரிச்சு தானே அவங்க கையை பிடிச்சி பார்க்கக்குள்ளே எல்லாம் அதுக்குதானே நீங்க வெளியே வந்த பார்க்க எல்லாமே அவங்க ஊசி குத்தி பிளட் எடுக்கிறாங்க எடுத்தவங்களுக்கு கை பிடிச்சதுக்கு கத்திட்டு ஊசியடிக்கல சும்மா இருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு ஏழாவது நாள் தானே இன்னைக்கு வந்து இவருக்கு வந்து சிகை இரக்கம் செய்யப்பட்டது தலைமுடி இரக்கம் சிகை பெரியவங்க சொல்ற விஷயத்தை செய்யாட்டி பெரிய கேஸ் ஆயிரும் கத்தும் உம்மா சொல்லு கேட்காது தாத்திர சொல்லு கேட்காது உம்மா அம்மா சொல்லுதான் கேட்கும் ஒழுங்கு சொல்லு கேட்காம